தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை, தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை, தெரிஞ்சுக்கோங்க. காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு, ஆனா யாரும் அவங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வரவே இல்ல. கமலேஷ் வீட்டுக்கு போறதுக்கு அப்பதான் எழுந்தா. அந்த சமயத்துல எனக்கு கொடுத்த விலை உயர்ந்த மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன், அது எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னால இப்படி சொல்ல முடியும்? நான் தானே சொல்ல முடியும். தாயக்கட்டைய உருட்டி விட்டு ஏதாவது கதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா கமலேஷ் தாயக்கட்டைய உருட்டி போட்டான். இந்த விபலாமதி என்ன ரொம்ப நல்லா மாட்ட வச்சிட்டாலே, இந்த தாயக்கட்டைய பார்த்து இந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்றது? இது வத்தி பொட்டி டப்பா மாதிரி இருக்கு. வத்தி பொட்டியா? வத்தி பொட்டி தான். பாத்தீங்களா, ஒரு மாசம் பேனாவை பேப்பர்ல வச்சு கிறுக்குனா கூட இந்த அளவுக்கு வருமானம் வராது. அந்த பணத்தை ஒரே நாள்ல சம்பாதிச்சிட்டீங்க. என்ன திருடு போயிடுச்சா? இந்த குழப்பம் திருட்டுனால ஏற்பட்டுடுச்சு. யாரோ அரண்மனையில இருந்து வைரம் வைடூரியம் நிறைஞ்ச மொத்தமா 40 பெட்டியையும் திருடிட்டு போயிட்டாங்க. அரண்மனை ஜோசியரால கூட திருட்ட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் மகாராஜா. இவர் தான் அந்த இளைஞன் மகாராஜா. நீங்க எதிர்காலத்தை பத்தி சரியா குறிச்சு சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி சொல்லுங்க, அரண்மனையில திருடினது யாரு? ஞாபகம் இருக்கட்டும், உங்க கணிப்பு தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை சிறையில அடைச்சிருவேன். பாவம் கமலேஷோட கட்டிலே நின்னுடுச்சு. அவன் ஒண்ணு ஜோசியரே கிடையாது. முங்கி, அவன் உண்மையாவே நாம இருக்கிற இடத்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டானா? அந்த திருட்டு கூட்டம் ஒரு முடிவு பண்ணிச்சு. அதாவது அவங்க கமலேஷ் வீட்டை கண்காணிக்கணும்னு. முதல்ல ஒண்ணு, இது முடிஞ்சது. இன்னைக்கு ரெண்டாவது கதையும் முடிஞ்சதுங்க. அதுக்கு மறுநாள் ராத்திரி திருடனங்களோட தலைவர் அவனை உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியாவே வந்தான். அற்புதம் விம்லா, இப்ப மூணாவது லாண்டோட கதையும் முடிஞ்சது. பாத்தியா முங்கி, இவன் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. நம்மள மாதிரி சின்ன திருடனுங்க இவனுக்கு லட்டு மாதிரி. நாளைக்கு நான் மகாராஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். திருடங்க நினைச்சாங்க மகாராஜா கிட்ட அவங்க இருக்கிற இருப்பிடத்தை சொல்ல போறாங்கன்னு. தெரியாம தப்பு பண்ணிட்டோம், தயவு செஞ்சு மகாராஜா கிட்ட எதையும் சொல்லிடாதப்பா. If you like this video, subscribe to our channel, Murthy Media.